அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமின கோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா, புதன் கேது இணைவை பத்தி தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க போறோம். ஞானத்தை குடும்பதில் கேதுவுக்கு மிக எதுவுமே கிடையாது. அதே சமயத்துல இந்த புதன் கேது இணைவு எந்த வயசுல வருதோ அந்த வயசை பொறுத்து சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா காதலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த புதன் கேது. ஒருடைய பிறந்த கால ஜாதகத்துல புதனும் கேதும் ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, அல்லது ஒன்றுக்கு ஒன்று திரிகோணங்களில் இருந்தாலுமே சரி, பிறந்தப்பிலிருந்து பிறந்த கால கேது மீது கோச்சார கேது வரக்கூடிய காலகட்டங்கள் 18 வருஷம் ஆயிருக்கு. 16 வயதுலேருந்து 18 வருஷத்துக்குள்ள அந்த பிறந்த கால கேது மீது கோச்சார கேது வரும். ஏற்கனவே ஜாதகத்துல புதன் கேது இணைவு இருக்கு. அந்த இணைவுக்கு மேல கோச்சார கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த டீனேஜ் சொல்லப்படுகின்ற 16 வயசுக்கு மேல வந்துடும். அந்த வயசுல ஜாதகருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து படிப்பட நாட்டம் முழுக்க முழுக்க காமம் காதல் இந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். அப்ப ஜாதகர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, என்ன படிப்பு படிச்சாலும் அந்த 1.5 வருஷத்துக்கு கோச்சார கேது அந்த கட்ட பிறந்த கால கேதுல இருந்து மாறுற வரைக்கும் 1.5 காலகட்டங்கள் ஜாதகருக்கு என்னதான் விடிய விடிய அட்வைஸ் பண்ணாலும் அந்த அட்வைஸை கேட்டு தன்னுடைய நிலையை மாற்றிக்க மாட்டாரு. காதல் ஜாலியா இருக்கிறது, இதை நோக்கித்தான் அவருடைய எண்ணம் சிந்தனைகள் செயல்பாடுகள் போகும். படிப்பு மீது நாட்டம் கேட்காது. ஏன்னா புதன் கேது அப்படிங்கிறது ஞாபகம் மறதியை கொடுத்துருக்கும். முழுக்க முழுக்க காதல் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கும், மற்ற எந்த விஷயங்களும் ஞாபகத்தில் இருக்காது. அப்போ அந்த 1.5 வருட காலத்துக்கு பிறந்த கால கேது மீது கோச்சார கேது இருக்கக்கூடிய அந்த 1.5 வருட காலகட்டத்துக்கு ஜாதகருடைய படிப்பு வாழ்க்கை இதெல்லாம் பாதிக்கப்படும். அந்த காலகட்டத்தில் அட்வைஸ் என்னதான் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மற்ற விளைவுகள் ஏற்படுமானா அந்த விளைவுகளும் ஏற்படும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல புதன் கேது இணைவு இருந்து கோச்சார கேது வரக்கூடிய அந்த 11 வருட காலத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஜாதகருடைய படிப்பு பாதிக்கும், சிந்தனை பாதிக்கும். ஜாதகர் வந்து முந்தி இருந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்க மாட்டார். அப்போ திடீர்னு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்போ இப்படி இருக்கான் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். இது வந்து கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், புதன் கேது இணைவு காதலை தரும். குறிப்பா அந்த கோச்சார கேது பிறந்த கால கேது மீது வரக்கூடிய காலகட்டத்திலும் சரி, அதற்கு திரிகோணங்களில் வரக்கூடிய காலகட்டத்திலும் சரி, ஜாதகருக்கு காதல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அந்த காலகட்டத்தில் ஞாபக மறதியும் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் தடைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த 1.5 வருட காலகட்டத்தில் காதலை சார்ந்து வேற விஷயங்களை ஜாதகரால் பின்பற்ற முடியாது. இது கிரகங்கள் செய்யும் கோலங்களே அன்றி தனி மனிதர் நல்லவரு கெட்டவரெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு, என்ன தசாபுத்தி இருக்கு, என்ன கிரக சேர்க்கை இருக்கு, அதற்கு தகுந்த பலன்கள் அந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தும் என்ன அப்டேட் பண்ணணும், என்ன அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.